Jovi's Herbal Face Wash Papaya Extracts Uden. Glow naturally. இலக்கியா, இலக்கியா, ஆ மரு. சொல்லுங்க அத்தையா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன். சாயங்காலமா? எதுக்கு அவ்வளோ நேரம்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம கோயில்ல விரதம் இருக்க போறேன். விரதமா? என்ன திடீர்னு? என்னமோ தெரியல, கௌதம் கேட்கப்பட்ட பிரச்சனை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு விட்டா ஒண்ணுன்னு ஏதாவது பிரச்சனை அவனை துரத்துக்கிட்டே இருக்கு. பாவம், என் புள்ள ரொம்ப சிரமப்படுறான். இனிமே கௌதம்க்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க போறேன். நான் போயிட்டு வரேன். வராத, இங்கிருந்து தொலைஞ்சு போ. ஏண்டி, என் புள்ள மேல அப்படி என்ன பாசம் பொங்கிட்டு வருது? இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை இப்ப எப்படி வந்தது? உன் நோக்கல எனக்கு நல்லா தெரியுது. அத்தை, எதுக்குப்பா அவங்களை திட்டுறீங்க? நீ வாயை மூடு. நீதா நீதா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. என்ன இது, ஏதோ மீட்டிங் போட்டிருக்காங்க. நீ தள்ள. என்ன என்ன சொன்ன? ஏன் புள்ளைக்காக நீ கோயில போய் வேண்ட போறியா? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் அவனுக்கு பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. நாயா அலைஞ்சிட்டு இருக்கான்? ஏன், நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே இந்த வீடே போயிடுச்சு. உன்னால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எனக்கு தெரியல. ஜனகி, அப்படி சொல்லாத. வாய மூடு. இனிமே ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். நீ என்ன இது, எதுக்கு சத்தம் போடுறாங்க? என்னவா இருக்கும் இது? பாரு, என் புள்ளைக்காக வேண்டதுக்கு நான் இருக்கேன். கண்டவங்க எல்லாம் அவனுக்காக வேண்டணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ ஒண்ணு வேண்டணும். என்ன தெரியுமா சாமி? நான் இங்க வந்ததே தப்பு. நான் இங்க வந்தா என் புள்ளையோட வாழ்க்கை நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு வேண்டிட்டு அப்படியே தொலைஞ்சு போயிடு. என்ன பேசிக்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஐயோ அத்தை, எதுக்கு இப்போ அவங்களை இப்படி காயப்படுத்துறீங்க? அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? ஏய், அவ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, துரோகி. என்ன என்ன இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க? கிளம்புன்னு சொல்றேன்ல, உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. கிளம்பிடுன்னு சொல்றேன். என்ன ஜானகி இப்படி பேசுற? இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? என்ன எங்க போறதுன்னு கேட்டுட்டே இருக்க? நான் தான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுல உனக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கேன்னு. கிளம்ப, முதல்ல எங்கேயாவது தொலைஞ்சு போ. என் வேதனை உனக்கு புரியலையா? என் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நீ இங்க இருக்க இருக்க சிறுக சிறுக நான் செத்துக்கிட்டே இருக்கேன். நிம்மதியே போயிடுச்சு. ஐயோ, என்ன இது, ஒரு சர்வன் கிட்ட போய் அத்தை இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்? நீ இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். உன் மூச்சு காத்து கூட என் புள்ள மேல படவே கூடாது. போயிடு, போ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. பணம், காசு, வசதி, வீடு, என்ன வேணாலும் சொல்லு. உன் காலடியில கொட்டுற. ஆனா உன் காலடி மட்டும் இந்த வீட்டுல படக்கூடாது. கிளம்பி போ, போ. பெத்த புள்ளைய பாக்கணும்னு வந்தவங்க கிட்ட பணம் வேணுமா நகை வேணுமான்னு கேக்குறீங்களே, நல்லா இருக்கா இது? உங்க புள்ளைய குடனே இவங்க ஒண்ணும் கேக்கலல்ல, அத புரிஞ்சுக்கோங்க அத்தை. இலக்கி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போங்க. இலக்கியா, அத்தை நீங்க வாங்க வாங்க. ஐயோ, இவ எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ஏத்த, உங்க புள்ளைக்கு நீங்க அம்மாவா இல்ல அந்த ரேவதி அம்மாவா?
ரேவதிக்கு நீங்க பெரியவங்களா இல்ல அந்த ரேவதி அம்மா பெரியவங்களா சொல்லுங்க அத்த நீங்க சர்வண்டா இல்ல அந்த ரேவதி சர்வண்டா பதில் சொல்லுங்க அது என்னமோ அவ இந்த வீட்டுக்கு மூணு புள்ளைய பெத்து கொடுத்த பெரிய மனுஷி மாதிரி நிக்கிறா நீங்க என்னமோ வீட்டு வேலை செய்யற மாதிரி அவ முன்னாடி பணிஞ்சு நிக்கிறீங்க ஆமா அவகிட்ட எதுக்கு கத்திட்டு இருந்தீங்க சொல்லுங்க அத்த மூணு பேரும் என்னதான் பேசிட்டு இருந்தீங்க ஏய் என்னடி போலீஸ் மாதிரி நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க நீங்க செய்யற வேலை திருட்டுத்தனமா இருந்தா நான் போலீஸ் மாதிரி விசாரிக்க தான் செய்வேன் நான் ஒன்னு உன்கிட்ட பேசல உன் வேலையை மட்டும் பாரு சொல்லுங்க அத்த எதுக்கு ஒரு சர்வன் கிட்ட எல்லாம் நீங்க கெஞ்சிட்டு இருந்தீங்க நானா நான் எங்க கெஞ்சின கெஞ்சலையா ரெண்டு கை எடுத்துக்கும்ட்டா அதுக்கு பேர் ஆசீர்வாதமா போய் பேசாதீங்க உண்மைய சொல்லுங்க என்னடி உண்மை ரேவதி அம்மா கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா கௌதம் அழிக்கிறதுக்கு இந்த வீட்டுல நிறைய தீய சக்திங்க இருக்கு அத அழிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் யார பார்த்து தீய சக்தின்னு சொல்ற உனக்கே உரைக்குது வாய் மூட பேசாம அத்தை கதை விடாதீங்க எப்ப பார்த்தாலும் அந்த ரேவதிய வெளியில அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க அப்படிப்பட்டவ கிட்ட உங்க பிள்ளைக்காக வேண்ட சொல்லுவீங்களா இத நான் நம்பணும் இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு நீங்க அவகிட்ட பேசுறத பார்த்தா உங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு பயங்கர டவுட்டா இருக்கு எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும் உங்க பிள்ளைக்காக அவைய வேண்டணும் சொல்லுங்க அத்த இப்ப எதுக்கு கண் கலங்குறீங்க நீங்க எதையோ மறக்கிறீங்க அது என்னன்னு இப்ப சொல்லுங்க சொல்லுங்க அத்த ஏன் கண் கலங்குறீங்க எல்லாம் எல்லாம் உனக்காக தான் வேற எது கழுவேனா எனக்காகவா பின்ன என்ன ஒளறீங்க அத்த கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட காணோம் இந்த இலக்கியாவும் குழந்தை பெத்துக்கல இந்த வீட்ல எத்தனை பிரச்சனைகள் இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து எப்பனா என் பேர பேத்திகளோட விளையாடுவேனோ தெரியல இது உண்மையா என்னது இது இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்வாங்களா இருந்தாலும் அஞ்சலி உனக்குதான் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு சொன்னியே எல்லாம் நடந்துருச்சாமா நீயும் என் பிள்ளைய சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்புறம் ஏன் நீ இன்னும் மாசமாகல அப்பா ரைட்டு வலக்குள்ள சிக்கிட்டா அச்சுச்சோ இவங்க கேள்வி கேட்டா நம்ம மேட்டர் கிளறாங்க சொல்லுமா எனக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் அப்பாடா கடவுளே அஞ்சலி குழந்தை பெத்துக்க ஆசைப்பட்டாலாவது ரேவதி ஆராய்ச்சியை விட்டுருவான்னு நினைச்சேன் அதான் இப்படிலாம் பேசினேன் ஆமாத்த நல்ல வேலை பண்ணீங்க இத பாரு இலக்கியா இந்த உண்மை அஞ்சலிக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா அவ்வளவுதான் இந்த குடும்பம் அப்படியே சின்ன பின்னம் ஆயிடும் மொத்தமா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ